நமஸ்காரம். ஒருவர் கேள்வி அனுப்பி இருந்தார், ராமராஜ்யம் என்று சொல்லுகிறோமே அது என்ன? மீண்டும் ராஜாக்கள் ஆளத் தொடங்குவார்களா? ராமரே பிரதிநிதி அனுப்புவாரா? ஜனநாயகமே தொடருமா? அரசு கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ராமராஜ்யம் நடக்கிறதுன்னு சொன்னால் என்ன என்ற அவருடைய கேள்வி. இது ஒரு கோணத்திலிருந்து கேள்வி. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் படித்து பார்க்கும்போது ராமன் ஆண்டார், அது ராமராஜ்யம் என்பதுதான் ஒரே வரி, ஒரே ஸ்லோகம். அந்த கோணம் அதோடு முடிவடைகிறது. 11,000 ஆண்டுகளுக்கு ராமன் ஆண்டார், பின்னால் வைகுந்தத்துக்கு திரும்பச் சென்றார் என்று இருக்கிறது. அதனால் இது மன்னராட்சியா ஜனநாயகமா அந்த பேச்செல்லாம் அங்கிருக்க போவதில்லை. ஆனால் ராமராஜ்யத்தில் ராஜ்யம் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பல ஸ்லோகங்களாலே விளக்குகிறார் வால்மீகி. மக்களாகிற பிரஜைகளாகிற நாம் எப்படி நடந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதன்படிக்கு நாம் வாழத் தொடங்கிவிட்டாலே ராமன் ஆள்கிறான்ங்கிறதை நம்மை ஏற்றுக்கொண்டோம், நாம் அதை ஒத்துக்கொண்டு விட்டோம், அதன்படி நடக்கிறோம் என்று பொருளாகும். எதையுமே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்ய வேண்டும், பின்னால்தான் அடுத்தவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். யுத்த காண்டம் கடைசி சர்க்கம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்தேறியது. ராமம் ரத்னமையே பீட்டே சகசீதம் நவேசயத்து என்று வசிஷ்டாச்சாரியர் ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். பின்னர் ராமர் ராஜ்யத்தை ஆள்கிறார். ராஜ்யம் தசசகசிராணி பிராபிய வருஷாணி ராகவஹா சத அஸ்வமேதான் ஆஜக்வே சதஸ்வானு பூரி தட்சிணான். ராமர் நிறைய யாக யஜ்யங்களை செய்தார். அவர் அரசராக இருக்கிறார்னு தெரிந்த பிரஜைகளெல்லாம் இப்படி வாழ்ந்தார்களாம். ஈஜே பகுவிதேர் யஜ்ஞைகி, நிறைய யாகங்கள் யஜ்யங்களை ராகவன் செய்வதை பார்த்து எல்லாரும் செய்தனர். ந பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம், அகால மரணமோ துர்மரணமோ திடீரென்று கணவனை இழந்து துன்பப்படுவதோ இது எங்கும் இல்லை, காணப்படவில்லை. ந வியாதிஜம் பயம், வியாதியால் ஏற்பட்ட துன்பமில்லை, பயமில்லை. ராமே ராஜ்யம் பிரசாசதி, அது ராமராஜ்யமாக இருந்தது. நிர்தஸ்யுஹு அபவன் லோகா, கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் அவர்களெல்லாம் யாரும் காணப்படவில்லை. ந அனர்த்தம் கஷ்டித் அஸ்பிருஷது, குடும்ப வாழ்க்கையிலே கூட திடீர் திடீரென்று சோக காரியங்கள் நடக்கவில்லை. சர்வம் முதிதமேவாசீது சர்வோ தர்மபரோபவது, எல்லாரும் தர்மத்தில் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். தர்மம் மோக்ஷம் இதில் அதிகமான ஈடுபாடும், பொருளீட்டுதல் காமம் இதில் குறவான ஈடுபாடும் இருந்தது. ராமமேவ அனுபஷ்யந்தகா நாபியஹிம்சன்னு பரஸ்பரம், ராமனையே பார்த்து அவன் திருமுகம் எப்போதும் சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தருக்கொருத்தர் யாருமே எந்த ஹிம்சையும் பண்ணிக்கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். ஆசன் வருஷ சஹசிராணி ததா புத்திர சஹசிரினா, எல்லாரும் குழந்தை குட்டிகளோட பல நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் திருப்தியாக இருந்தார்கள். நிராமையாக விசோகாச்ச ராமே ராஜ்யம் பிரசாசதி, எந்த வியாதியால் பீடிக்கப்படாமலும் அதனால் சோகம் வராமலும் கொன்னு உயிருண்ணும் விசாதி பகை பசி தீயன இது எதுவுமே அவர்கள் காதில் படவில்லை. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி, ராமன் நன்னாக இருக்க வேண்டும் நன்னாக இருக்க வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எங்கும் ராமநாமம் ஒலிக்கும், நித்தியமூலாக நித்தியபலாக தரவஸ்தத்ர புஷ்பிதாக, மரம் செடி கொடிகளெல்லாம் எப்போதும் பூத்து எப்போதும் காய்த்து அந்தந்த ருத்து காலத்தில் அந்தந்த மாசத்தில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கும்,
மழை பொய்க்காது. காமவர்ஷீச்ச பர்ஜன்யா, எப்பப்ப அழகா மழை வேணுமோ, அதிக மழையும் இல்லாமல் மழை இல்லாமலும் போகாமல் சரியாக பெய்யும். சுகஸ்பரிசஸ்ச மாறுதாக, தேவையற்ற காத்து வீசி எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது, நல்லதாக காற்று வீசும். அதே போல அந்தணர்களோ க்ஷத்திரியர்களோ எல்லாருமே லோப விவர்ஜிதாக, எந்த பேராசையோ ஒத்தருக்கொத்தர் பொறாமையோ இது எதுவும் இல்லாதவர்களாக வாழ்ந்தனர். ஸ்வகர்மசு பிரவர்த்தந்தே துஷ்டாக ஸ்வைரைவ கர்மபிகி, அவரவருக்கு விதிக்கப்பட்ட காரியத்தை கர்மத்தை செய்தார்கள். வெறும் மகிழ்ச்சிக்காக வேலை செய்ததில்லை, திருப்தியா இருக்க வேண்டும். இருந்ததை கொண்டு திருப்திப்பட்டனர், அனைத்தும் அவர்களிடத்தில் இருந்தது. ஆஜன் ஆசன் பிரஜாக தர்மபராக ராமே சாசதி நான்ருதாக, எங்கும் பொய் காணப்படவில்லை. சர்வே லக்ஷண சம்பன்னாக சர்வே தர்மபராயணாக, இப்படி தார்மிகமான உலகம் 10,000 ஆண்டுகளும், 10-100 சேர்த்தா 11,000 ஆண்டுகள் பிராதிருபிஸ் சகித ஸ்ரீமான் ராமோ ராஜ்யம் அகாரயது, தர்மியமான ராஜ்யமா இருந்தது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தான் வால்மீகி இந்த காவியத்தில் இதோ எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லே, மக்கள் எப்படி இருந்தார்கள், நல்ல பண்புகளை கடைபிடித்தனர், அதனால் அவர்கள் எவ்வளவு இன்பமயமாகவும் திருப்தியாகவும் இருந்தார்கள், அவர்களுடைய கடமையை எப்படி சரிவரச் செய்தார்கள் என்பதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படிக்கு நாம் வாழத் தொடங்கி விடுவோம். தானே ராமராஜ்யம் தானே, ராம நாமத்தை சொன்னாலே ராமராஜ்யம்தான், அவரவர் வீட்டில் ராமராஜ்யம்தான். அவரவர் வீட்டில் ராமராஜ்யம் நடந்தால் ஊரில் நடக்கும், ஊரில் நடந்தால் தமிழகத்தில் நடக்கும், ஆந்திரத்தில் நடக்கும், மாநிலந்தோறும் நடக்கும், நடக்குமானால் தானே பாரத தேசத்திலே நடக்கும். ஆகவே ராமராஜ்யம் என்றால் என்ன என்றால் வால்மீகி ராமாயணம் இப்படி கூறுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.